இன்றைய வேத வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2. பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன இரண்டாவது வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிப்பேன். எலியா தீர்க்கதரிசி மூலமாய் விதவையை பஞ்சகாலத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவளிடத்தில் ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது. எலியா விதவையை ஆசீர்வதித்தார். மாவு குறையவும் இல்லை, எண்ணெயும் குறையவில்லை. பஞ்சகாலம் முழுவதும் விதவை ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவள் செய்த ஒரே காரியம் எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுதான். அதே போல எலிசாவின் காலத்தில் தீர்க்கதரிசியின் மனைவியும் பிள்ளைகளும் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்ட போது அவளிடம் ஒரு கலசம் எண்ணெய் மட்டுமே இருந்தது. எலிசா அதை ஆசீர்வதித்தார். அது பெருகிற்று, பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. அதை விற்று கடனை அடைத்தாள். அவள் செய்த ஒரே காரியம் எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுதான். நாம் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆபிரகாமும் ஆண்டவரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு கடந்து சென்றார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்று நாமும் அநேக காரியங்களை, தேவனுக்கு பிடிக்காத, தேவனோடு உறவாட முடியாத செயல்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எந்த நேரமும் போராடுகின்றது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இதை கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பார். ஆகவே தேவன் கொடுத்த இந்த சரீரத்தை பரிசுத்தத்தோடும் பாதுகாப்பது நமது கடமையாகும். தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் நம் சரீரம் காணப்பட வேண்டுமென்றால் அவர் வருவதற்கு தடையாக என்ன காரியம் இருக்கின்றது என்று அலசி ஆராய்ந்து அதை முழுவதுமாக விட்டுவிட வேண்டும். அப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.